வெல்கம் டு ஜெனித் ஐஏஎஸ் அகாடமி நம்ம டெய்லியும் இந்து தமிழ் நியூஸ் பேப்பர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நம்ம இந்து தமிழ் நியூஸ் பேப்பர்லேருந்து பார்க்கலாம் ஓகேங்களா முதலாவது செய்தி உலகின் மிக நீளமான அடல் குகைப்பாதை திறப்பு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது பார்த்திங்க அப்படின்னா இமாச்சலில் உள்ள மணாலி லடாக்கின் லே பகுதியில் இணைக்கும் வகையில் பார்த்திங்கன்னா உலகின் மிக மிக நீளமான அடல் பாதை வந்து திறக்கப்பட்டுள்ளது இந்த லடாக்கின் லே நகரிலிருந்து பார்த்தீங்கன்னா லே நகரிலிருந்து இமாச்சல பிரதேசின் மணாலியை இணைக்கும் வகையில் நானூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு லே மணாலி நெடுஞ்சாலை வந்து அமைக்கப்பட்டுள்ளது இந்த சாலையில் பார்த்தினா கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டு காரணமாக ஆறு மாதங்களுக்கு போக்குவரத்து தடையைவிடும் இதன் காரணமாக இராணுவ வீரர்களுக்கு வந்து இது பெரும் சவாலாக இருந்தது இதை கருத்தில் கொண்டு பார்த்தினால் லே மணாலி நெடுஞ்சாலையில் மணாலி லாகோ பிஸ்டி பள்ளத்தாக்கு பகுதி இணைக்கும் வகையில் மலையை கொடந்து ஒன்பது புள்ளி ஜீரோ ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு குகைப்பாதை அமைக்க வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து திட்ட அறிக்கை வந்து தயார் செய்யப்பட்டிருந்தது அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா பல கட்ட ஆய்வுகளுக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி பத்து ஜூன் இருபத்தெட்டாம் தேதி குகைக்கு பாதைக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு ஆண்டுகளில் நிறைவு பெற்றுள்ளது இந்த அடல் குகை பாதை வந்து முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் கனவு திட்டமாகும் அதனால் பார்த்திங்கனா அதனால தான் இந்த குகை திட்டத்துக்கு வந்து அடல் குகை பாதை என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இதனால் என்ன பயன் அப்படின்னா இந்த லே மனாடி நெடுஞ்சாலையில் ரோத்தங் பகுதியில் வந்து மலையை சுற்றி செல்ல சுமார் வந்து ஐந்து மணி நேரம் ஆகும் இந்த குகை திறக்கப்பட்டதன் விளைவாக பார்த்தீங்கன்னா பத்து நிமிடங்களில் வந்து இப்பகுதியை வந்து கடக்க முடியும் அதுதான் இந்த குகையோட சிறப்பு ஓகேங்களா உலகிலேயே மிக நீளமான அடல் குகைப்பாதை எந்த பகுதியில் இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்கலாம் கொஸ்டின் வந்து இமா கேட்டால் கொஸ்டின் ஆன்சர் வந்து இமாச்சல் இமாச்சலோட மணாலி லடாக்கின் லே பகுதி என்றைக்கு இந்த நெடுஞ்சாலையில் வந்து அமைக்கப்பட்டு இருக்கிறது ஓகேங்களா இந்த இமாச்சலேருந்து லடாக்கில் உள்ள லே பகுதியில் இணைக்கும் நெடுஞ்சாலையோட மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா நானூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஓகேங்களா இது யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பெயரில் வந்து அடல் குகப்பாதை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது ஓகேங்களா அடுத்த செய்தி அடுத்ததாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஜூலையில் தமிழகத்தின் சொந்த வருவாய் அதிகரிப்பு பொருளாதாரத்துக்கு தொடர்ந்து உழைப்பு என முதல்வர் உறுதி என்று குறுக்கிடப்பட்டிருக்குது இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய செய்திக்குறிப்பு என்ன அப்படின்னா கரோனா தொற்று காரணமாக தமிழகத்தின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள சிறைவு சீரமைக்க ரிசர்வ் வங்கி முன்னாள் கவர்னர் ரங்கராஜன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்போ தமிழகத்துள்ள கரோனா தொற்றிலிருந்து கருணா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்டுள்ளதுலேருந்து தமிழகத்தை வந்து பொருளாதாரத்திலிருந்து சீரமைக்க யாருடைய தலைமையில் வந்து குழு அமைக்கப்பட்டுள்ளதுன்னா முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரங்கராஜன் தலைமை அப்படின்றதும் போதுமானது ஓகேங்களா அடுத்ததாக லோக் அதாலத்தில் ரூ எண்பத்தி மூணு கோடி இழப்பீடு என்று கொடுக்கப்படுது இந்த செய்திக்குறிப்புனால் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றங்கள் மூணு மாதங்களுக்கு ஒருமுறை தேசிய அளவில் நடத்தப்படுகிறது இந்த லோக் அதாலத் நீதிமன்றங்கள் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா மக்கள் நீதிமன்றங்கள் ஓகேங்களா இது உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி செயல்படும் எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை செயல்படும் என்பதை தெரிந்து கொண்டால் போதுமான லோக் அதாலத் நீதிமன்றங்கள்லாம் மக்கள் நீதிமன்றங்கள் ஓகேங்களா அடுத்ததாக ஏற்கனவே இந்துக்கள் கையில் தான் இருக்கின்றன இந்து கோயில் இந்த கட்டுரையில் வந்து சில சட்ட பிரிவுகளும் சில சட்டங்களும் வந்து அலசி ஆராய்ச்சி ஆராயப்பட்டு இருக்கிறது அந்த சட்டங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து குருத்வாரா சட்டம் சீக்கிய மத வழிபாட்டு தலங்களை மேற்பா மேற்பார்வையிட வழி சீக்கிய மத வழிபாட்டு தலங்களின் மேற்பார்வையிட வழிவகுக்கும் சட்டம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எட்டப்பட்ட குருத்வாரா சட்டம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வக்கு பார வப்பு வாரிய சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது இந்த வக்கு வாரிய சட்டத்தின் மூலமாக இஸ்லாமியர்களோட தர்ம அறக்கட்டைகளை ஒழுங்குபடுத்தவும் ஒழுங்குபடுத்துவதும் வழி அலுவகிக்கிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வக்கு வாரிய சட்டம் ஓகேங்களா அடுத்ததாக சீர்திருத்தங்களின் அணிவகுப்பு அதாவது இந்து கோயில்கள் பற்றியும் இந்து அறநிலையை பற்றியும் இந்துக்கள் தான் பணிபுரிகிறார்கள் என்பதை பற்றியும் தீவிரமாக இந்த கட்டுரைகள் வந்து அலசி அறையப்பட்டு முடிந்த அந்த கட்டுரை முழுசாக கூட நீங்கள் வாசித்து பார்க்க பாருங்கள் ஓகேங்களா இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சென்னை மாகாணத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதவி வகித்த நீதி கட்சி அரசானது இந்து அறநிலைய மசோதாவை உருவாக்கியது அதுவும் இந்து அறநிலையச் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்சியால் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் சுதந்திரத்திற்கு பின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கொண்டு வரப்பட்ட இந்து மதம் மற்றும் அறநிலைய சட்டம் மொழிவாரி மாநிலங்கள் சீரமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நடந்த பின்னர் பார்த்திங்க அப்படின்னா அதுவரை கேரளாவில் மன்னராட்சி கட்டுப்பாட்டில் இருந்த கோயில் நிர்வாகத்தை பார்த்திங்க அப்படின்னா புதிதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு இந்து அறநிலைய சட்டம் இயற்றப்பட்டு கோயில் நிர்வாகங்கள் அறநிலை வாரியத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன கோயில் அறநிலைய வாரியத்தின் கீழ் எப்பொழுது கொண்டு வரப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு எந்த சட்டத்தின் அடிப்படையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இயற்றப்பட்ட இந்து அறநிலைய சட்டத்தின்படி ஓகேங்களா அடுத்ததாக இந்த இந்து அறநிலைய சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்து அறநிலை வாரியத்தின் ஆணையர் கூட பார்த்திங்கன்னா இந்து மதத்தைச் சார்ந்தவராக தான் இருக்க வேண்டும் என்றும் சட்டத்தில் வந்து கூறப்பட்டுள்ளது இதற்காக அரசியலமைப்பு சட்டத்திலே பார்த்தீங்கன்னா விதிவிலக்கு பிரிவு பதினாறில் ஐந்து வந்து விதிவிலக்கும் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா அடுத்ததாக மத மத உரிமையை அடிப்படை உரிமையாக்கியுள்ள இந்திய அரசமைப்பு சட்டமானது அதே சட்டத்தின் இருபத்தி ஐந்தாவது ரெண்டாவது இருபத்தைந்து இரண்டாவது பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மத சார்பான நடவடிக்கையில் பொருளாதாரம் நிதி அரசியல் மற்றும் மத சார்பற்ற நடவடிக்கைகளை ஒழுங்குப்படுத்துவதற்கும் தடைவதற்கும் தற்போதுள்ள சட்டங்களை திருத்துவதோடு புதிய சட்டங்களை உருவாக்குவதற்கும் வழி வகுத்துள்ளது என்பதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னோம் மத உரிமை அப்படின்றது ஒரு அடிப்படை உரிமை இருந்தபட்சத்தில் பார்த்தனா இருபத்தைந்து ரெண்டாவது பிரிவு வந்து மத சார்பான நடவடிக்கைகள் பொருளாதாரம் நிதி அரசியல் மற்றும் மதசார்பற்ற நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் தடைவதற்கும் தடைவதற்கும் உள்ள ச சட்டங்களை திருத்துவதற்கும் அதிகாரம் அளிக்கிறது ஓகேங்களா அடுத்ததாக கர்தார்பூர் வலைதளத்தை திறப்பது பற்றி முடிவு செய்யவில்லை என்று கூடுவேன் இந்த கர்தார்பூர் வழித்தடம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் அமைந்துள்ளது வந்து ஒரு கர்தார்பூர் இந்த சீக்கிய மதத்தை தோற்றுவித்த ஒரான குருநானக் தேவ் வந்து தனது இறுதி காலத்தை வந்து இந்த கர்தார்பூரில் தான் கழித்ததாக வந்து வரலாற்று ஆய்வுகள் வந்து தெரிவிக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவரது நூற்றாண்டு நினைவாக பார்த்தோன்னா தர்பார் சாஹிப் என்ற பெயரில் பார்த்திங்க அப்படின்னா குருத்வாரா வந்து அமைக்கப்பட்டது கர்தார்பூரில் இந்த குருத்வாராவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருத்வாராவுக்கு செல்வது சீக்கியர்களோட கடமையில் ஒன்றாக வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்தார்பூர் வழித்தடத்தில் பார்த்திங்க அப்படின்னா குருத்துவார்க்கு வந்து செல்ல வேண்டியது ஒரு மரபாகவும் ஒரு கடமையாகவும் சீக்கியர்களுக்கான கடைபிடிக்கப்பட்டு வருது இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாயிஸான் இந்தியாவுள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்து இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு புள்ளி ஏழு கிலோமீட்டர் மீட்டர் தூரம் உள்ள கர்தார்பூர் வேலைத்திடம் அமைக்கும் பணி வந்து முடிவடைந்தது அந்த முடிவடைந்து கர்தார்பூர் வழித்தடமானது நவம்பர் ஒன்பதாம் தேதி நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று வந்து திறந்து வைக்கப்பட்டது இப்போ கொரோனா காலத்தில் வந்து இது மூடப்பட்டுள்ளது ஓகேங்களா ஓகேங்க கர்தார்பூர் வழித்தடம் என்று திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொஸ்டின் டைரக்டாகவே கேட்கலாம் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திறக்கப்பட்டது இந்த கர்தார்பூர் வலைத்தடம் இந்த குரு குருத்வாரா அப்படின்றது பார்த்தோம்னா குருநானக் தேவ் வந்து இறுதி காலத்துக்கு கிடைத்த இந்த குருநானக் அப்படின்றது சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் ஓகேங்களா அடுத்தது தூய்மை அந்த தட்டு தூய்மை இந்தியா திட்டத்தால் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் நகரங்களில் திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லை மத்திய அரசானது கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காந்தி ஜெயந்தி என்று தூய்மை இல்லாத இந்திய திட்டத்தை தொடங்கி வைத்தது திறந்த வெளி கழிப்பிடம் இல்லாத சுத்தமான இந்தியாவை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு திட்டம் கொண்டப்பட்டது அதாவது தூய்மை இந்தியா திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டதுனால் அக்டோபர் ரெண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம்னா திறந்த வெளி கழிப்பிடம் இல்லாத சுத்தமான இந்தியாவை உருவாக்குவதுதான் இந்த திட்டத்தை நோக்கம் கேட்கலாம் தூய்மை இந்தியா திட்டம் வந்து தொடங்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கம்னா அக்டோபர் இரண்டோட பார்த்தீங்கன்னா ஆறு வருடங்கள் ஆகிறது ஓகேங்களா தூய்மை இந்தியா திட்டம் என்று தொடங்கப்பட்டது அப்படின்னா டைரக்டாகவே கொஸ்டின் கேட்கலாம் அக்டோபர் ரெண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு என்பதுதான் அதற்கான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து பாலியல் வன்கொடுமைக்கு முடிவுகிட்ட பிரதமருக்கு சத்தியார்த்தி வேண்டுகோள் இந்த சத்தியார்த்தி அப்படின்றது யார் அப்படின்னா கைலாஷ் சத்தியார்த்தி இவர் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் இந்தியாவை சேர்ந்தவர் இவர் இந்திய இவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு தரும் அதே சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் மலாலா யூசப் அவர்களுக்கும் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது இந்த மலாலா யூசப் அண்ட் கைலா சத்யார்த்திக்கு வந்து நோபல் பரிசு வழங்கப்பட்டது அது எந்த ஆண்டு இவர் இவர்களுக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்றத இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமான் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே அடுத்ததாக பட்ஜெட்டில் விவசாயத்துக்கு உதக்கி விவசாயத்துக்கான ஒதுக்கீடு பத்தாண்டில் பதினோரு மடங்கு அதிகரிப்பு அப்படின்னு ஒரு மத்திய அமைச்சர் வந்து சொல்லியிருக்கார் எங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னா டெல்லியில் வந்து நேற்று முன்தினம் நடைபெற்ற முதலீட்டு சந்தை வர்த்தகப் பொருட்கள் சந்தை தொடர்பான நாலாவது ஆண்டு மாநாட்டில் மத்திய அமைச்சர் வந்து சந்தோஷ்குமார் கங்வார் கலந்து போது அப்படி சொல்லியிருக்கார் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதலீட்டு சந்தை வர்த்தகப் பொருட்கள் சந்தை தொடர்பான நாலாவது ஆண்டு மாநாடு வந்து எங்கு நடைபெற்றது அப்படின்னா டெல்லியில் நடைபெற்றது ஓகேங்களா அடுத்ததாக அணு ஆயுதலை ஏந்தி செல்லக்கூடிய சௌரியா ஏவகனை சோதனை வெற்றி அப்படின்னு பார்க்கலாம் ஓகே இப்போ சீ சீனாவும் இந்தியாவும் எல்லையில் வந்து பதற்ற நிலைவர்களும் பல்வேறு நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன நாம் கட் கடந்த கால செய்திகள் குறிப்பில் நாம் பார்த்தோம் பிரம்மோஸ் ஏவகணை பற்றி பார்த்தோம் பிரம்மோசேவகை வந்து பிரம்மோ இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட ஏவுகணை அதே மாதிரி அதுக்கப்புறம் நேற்று நிர்பயா ஏவனை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹெர் புலிஸ் ஹெலிகாப்டர் பற்றிலாம் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ பார்த்தோம்னா சௌரியா ஏவுகணைகள் வந்து சோதனை வெற்றிக்கணும் அந்த சௌரியா ஏவுகணை பற்றி நம்ம பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய சௌரியா ரக ஏவுகணைகளை பாதுகாப்பு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்துள்ளது இந்த சௌரியை தயாரித்துள்ள நிறுவனம் எது அப்படின்னா டிஆர் டிஓ இது வந்து முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளது தயாரிக்கப்பட்ட ஏவுகணை தான் இந்த சௌரிய ஆய்வனை இந்த சௌரிய வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் எதிரி இலக்குகளையும் அளிக்கும் திறன் பெற்றது தான் இந்த சௌரிய ஆய்வகனை இந்த சௌரியாக வந்து குறிப்பாக இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இலக்கை நெருங்கும் போது ஒளியின் வேகத்தில் இந்த ஏவுனை செல்லும் என்பது இதோடைய சிறப்பு அம்சமாகும் இந்த சௌரியா சௌரியா ஏவுனை வந்து எங்கு வந்து சோதித்து பார்க்கப்பட்டது அப்படின்னா ஒடிசா மாநிலம் பாலசேரியல் பகுதியில் வந்து நேற்று காலை வந்து இது சோதித்து பார்க்கப்பட்டது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் வர கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா டெலகிராம் குரூப்பில் என்ன நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு அதை யூஸ் பண்ணி டெலகிராம் குரூப்போட ஜாயின் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்